Okay, last class mena sir paatham appadina the relation between the intensity and the current. So intensity is nothing but the brightness of the incident light. Ulla incident of light oda brightness na we are said to be intensity. So am last la enna identify pannom appadina we derive the formula when intensity increases number of electrons emitted per second increases so that current increases. Idu nam last class paatham. இப்போ நம்ம என்ன சார் பார்க்கறோம் அப்படின்னா வாட் இஸ் தி ரிலேஷன் बिटवीन தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்ட் இன்டென்சிட்டி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் என்ன சார் ரிலேஷன் சோ ஐ ஹோப் ஐ ஆல்ரெடி நோ திஸ் டயகிராம் யூ ஆல்ரெடி நோ சோ திஸ் இஸ் தி கேத்தோட் இது வந்து ஆனோட் இது வந்து பேட்டரி இந்த கால்வனோமீட்டர் சோ இது வந்து உள்ள படக்கூடிய இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் சோ இப்போ நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்றேன் அப்படின்னா சோ ஹைபோதெடிகல் keeping the negative potential constant we are increasing the positive potential அதாவது இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் யூ ஆர் ரிமைன்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட் இது வந்து கேனா கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் பொட்டன்ஷியல கான்ஸ்டன்ட்டா வெச்சிருக்கு இஃப் யூ ஆர் ரைசிங் தி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் எதை சார் ரைஸ் பண்றீங்க அப்படினா ஆனோடோட பொட்டன்ஷியல ரைஸ் பண்றீங்க தட் மீன்ஸ் தி கேத்தோட் பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வேர்ஸ் தி ஆனோட பொட்டன்ஷியல் ஸ்லோலி இன்கிரீசஸ் ஆனோட பொட்டன்ஷியல நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படினா ஸ்லோவா இன்கிரீஸ் ஆகுறீங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட் இன்சிடென்ட் ஒரு எலக்ட்ரோமேக்னெடிக் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது அந்த எலக்ட்ரோமேக்னெடிக் ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை we are taking as capital I1 ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோமேக்னெடிக் ரேடியேஷன் இந்த கேத்தோட் மேல இன்சிடென்ட் ஆகுது அதோட இன்டென்சிட்டியை we are taking as capital I1 when light incident on the cathode with a sufficient energy is nothing but the energy is which is greater than the attractive force given by the nucleus ஒரு எலக்ட்ரான் மேல நியூக்ளியஸ் கொடுக்கற அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட உள்ள இன்சிடென்ட் ஆகக்கூடிய எனர்ஜி அதிகமா இருக்கறப்ப தி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் பாசிபிள் சோ இந்த படக்கூடிய இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோட எனர்ஜி வித் சஃபிஷியன்ட் சஃபிஷியன்டா இருக்கறப்ப தி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் பாசிபிள் சோ இட் வில் நெகேட் அவுட் இட் வில் லாஸ் தி சம் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தி ஆனோட் சோ இது வந்து நார்மலா நடக்கும் சோ எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும் फ्रॉम தி கேத் அவுட் சோ இட் வில் ஸ்லோலி அட்ராக்டட் பை தி ஆனோட் இப்போ நம்மளோட என்ன கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினா கேத்தோடோட பொட்டன்ஷியல ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டு ஆனோடோட பொட்டன்ஷியல நீங்க ஸ்லோவா ரைஸ் பண்றீங்க தட் மீன்ஸ் தி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் நார்மலா நடக்கும் பட் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் गिवन பை தி எலக்ட்ரான் மேல இந்த ஆனோட கொடுக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வி ஆர் ஸ்லோலி ரைசஸ் தட் மீன்ஸ் நீங்க வந்து ஆனோடோட பொட்டன்ஷியல ரைஸ் பண்றீங்க அப்படினா இந்த ஆனோடோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரைஸ் ஆகுது அப்படினு அர்த்தம் சோ ஆன் தி டைம் இந்த கேத்தோட் லாஸ் ஆஃப் இந்த கேத்தோட் இஸ் லாஸ் தி எலக்ட்ரான் மீன்ஸ் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த கேத்தோட் வந்து எலக்ட்ரான் லாஸ் ஆன உடனே இட் இஸ் ஸ்லோலி அட்ராக்டட் பை தி ஆனோட் அது வந்து ஆனோட் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படினா மெது ரோ ஸ்லோவா நகர செய்யும் இப்போ நீங்க ஆனோடோட பொட்டன்ஷியல ரைஸ் பண்றப்ப இந்த ஆனோட் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ற கெபாசிட்டி ரைஸ் ஆகும் அட்ராக்ட் பண்ற ஸ்பீடு வந்து ரைஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கிறப்ப இந்த ஆனோட் வந்து இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா ஆஃப்டர் ரைசிங் த பொட்டன்ஷியல் இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரானை இங்க இருக்கிற எலக்ட்ரானை ஆனோட வேகமா அட்ராக்ட் பண்ணும் இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரானை ஆனோட வந்து வேகமா அட்ராக்ட் பண்ணும் தட் மீன்ஸ் இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ற ஸ்பீடு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சோ அப்ப எலக்ட்ரான் வந்து வேகமா மூவ் ஆனிச்சு அப்படின்னா இட் இஸ் த காஸ் ஃபார் கரண்ட் சோ அப்ப ஆனோடோட பொட்டன்ஷியல் ரைஸ் பண்றப்ப எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் ரைஸ் ஆகுது எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா கரண்ட் வந்து எனக்கு ரைஸ் ஆகும் சோ தென் ஆஃப்டர் சம் டைம் ஆனோடோட பொட்டன்ஷியல் ரொம்ப மேக்ஸிமம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா when the cathode lost the electron இந்த கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆன அடுத்த செகண்டே அந்த எலக்ட்ரான் எங்க சார் நிக்கும் அப்படின்னா ஆனோட போய் நிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க வந்து ஒரு கேத்தோட் எடுக்கிறீங்க இந்த கேத்தோட் மேல ஒரு எலக்ட்ரோமேக்னெடிக் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது அதோட இன்டென்சிட்டியை அட்டேக்கிங் அஸ் கேபிடல் ஆகும் நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கீப்பிங் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தட் மீன்ஸ் கேத்தோட பொட்டன்ஷியல கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஆனோடோட பொட்டன்ஷியல நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க If you are raising the anode potential, it is nothing but the attractive force given by the electron is increases. நீங்க anode potential increase பண்றீங்க அப்படினா இந்த anode இந்த electron மேல கொடுக்கிற attractive force increase பண்றீங்க அப்படினு அர்த்தம். இந்த cathode ல இருந்து electron loss ஆகி இந்த electron வந்து slow-ஆ இந்த moving towards the anode போயிட்டு இருக்கும். அந்த anode வந்து attract பண்ணிட்டு இருக்கும் நார்மலா. இப்போ நாம என்ன பண்றோம்? If you are raising the anode potential, இந்த எலக்ட்ரான் இட் வில் மூவிங் ஃபாஸ்டர் டுவர்ட்ஸ் தி ஆனோட் எலக்ட்ரான் வந்து ஆனோட் நோக்கி வேகமா போகும் வை பிகாஸ் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் தி ஆனோட் வில் பீ இன்கிரீசஸ் சோ என்ன பொட்டன்ஷியல் ரைஸ் பண்றீங்க அப்ப ஆனோடோட பொட்டன்ஷியல் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படினா இன்கிரீஸ் ஆகும் சோ அப்ப எலக்ட்ரான் இட் வில் மூவிங் ஃபாஸ்டர் மூவ் ஃபாஸ்டர் டுவர்ட்ஸ் தி ஆனோட் தென் ஆஃப்டர் சம் டைம் இந்த எலக்ட்ரான் எமிட்டட் பை தி கேத்தோட் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த கேத்தோட்ல இருந்து எமிட் ஆன அடுத்த செகண்டே இட் இஸ் அட்ராக்ட் பை தி ஆனோட் சோ திஸ் இஸ் தி மேக்ஸிமம் பாசிபிலிட்டி
So the type of current is known as the saturation current. So if on the graph number irukom, so graph ku first anode ku vandu neenga enna potential kudukringa, positive potential kudukringa. Neenga positive potential rise aaga electron oda speed movement rise aagudhu. So that's why current will be increases. So appo vandu enak enna saagudhu appadina current slow ah increase aagudhu. Then after some time இந்த கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆன அடுத்த செகண்டே இட் வில் அட்ராக்ட் பை தி ஆனோட் திஸ் இஸ் தி மேக்ஸிமம் பாசிபிலிட்டி சோ அந்த இடத்துல கரண்ட் வில் பீ கான்ஸ்டன்ட் சோ திஸ் இஸ் ஃபார் தி ஐ 1 சோ இந்த இடத்துல கரண்ட் ஸ்லோவா இன்கிரீஸ் ஆயிட்டே போய் இந்த பாயிண்ட் என்னத்தை டினோட் பண்ணுது அப்படினா கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆன அடுத்த செகண்டே அது எங்க சார் இருக்கும் அப்படினா ஆனோட்ல இருக்கும் சோ திஸ் இஸ் தி மேக்ஸிமம் பாசிபிலிட்டி தி டைப் ஆஃப் கரண்ட் இஸ் नोन அஸ் தி சேச்சுரேஷன் கரண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் இங்க இருக்குற எலக்ட்ரான் அட்ராக்ட் ஆகுது இங்க இருக்குற எலக்ட்ரான் அட்ராக்ட் ஆகுது அப்ப எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ற வேகம் அதிகமாயிட்டே போயிடு மேக்ஸिमम பாசிபிலிட்டி அட்ராக்ட் பண்றப்ப அந்த மேக்ஸिमम கரண்ட் வி ஆர் செட் டு பி சச்சுரேஷன் கரண்ட் சோ அப்ப இந்த பாயிண்ட நான் என்னன்ஸா சொல்றேன் அப்படினா I1 அப்படினு சொல்றேன் I1 அப்படின்றது சச்சுரேஷன் கரண்ட் இப்போ நான் என்ன சார் பண்றேன் அப்படினா சடனா இந்த ஆனோட் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கற ஆனோட் பொட்டன்ஷியல் வி ஆர் சேஞ்சஸ் இன்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நான் சடனா என்ன சார் பண்றேன் அப்படினா நெகட்டிவ் பொட்டன்ஷியலா மாத்திறேன் when we are changing the anode potential positive into negative the electron suddenly stops why because anode become negative electron become negative the same charge you know so appo the anode ku vandu positive potential kodutinga appo electron attract pandra speed vandu enak eppadi irundhuchuna adhigama irundhuchu then after some time current maximum aachi and the current ku nam saturation current appdi nam sonnom then ipo na enna pandrana anode positive potential into change into negative potential positive potential na negative potential maatra இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆனோட மாறும் உடனே இங்க இருந்து வர எலக்ட்ரான் சடன்லி ஸ்டாப்ஸ் எலக்ட்ரான் வந்து சடனா ஸ்டாப் ஆயிடும் வை பிகாஸ் போத் இட் வில் ஹேவிங் தி சேம் சார்ஜ் யூ நோ சோ ஆனோட வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் சேம் சார்ஜ் எனக்கு இருக்கதனால இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும் சோ ஃப்ரம் தட் வாட் வி கன்க்ளூட் மீன்ஸ் எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் இட் வில் ஹேவ் இந்த பர்టిక్యులர் கைனெடிக் எனர்ஜி அதோட எனர்ஜி அதோட கைனெடிக் எனர்ஜி கண்ட்ரோலபிளா தான் இருக்கு அன்கண்ட்ரோலபிளா இல்ல சப்போஸ் electron having the uncontrollable kinetic energy the electron to collide with the anode electron oda kinetic energy uncontrollable ah irunduchu appadina idu vegama poi anode mele collide aayirum appinga na poiittu irukom thirinna or bus minnal nikkudhu nammoda speed nammoda kinetic energy controllable ah irundha dhaan nam minnale stop aagum suppose nam uncontrollable ah irunduchu appadina nam poi andha vegoda collide aayirum adhe process dhaan inga ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் மாறன உடனே எலக்ட்ரான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிக்குது அப்படினா எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி இட் will define இட் will controllable இட் will have the controllable கைனெடிக் எனர்ஜி அப்படினு அர்த்தம் then again if you are raising the anode potential இப்ப ஆனோட்க்கு நீங்க என்ன பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கீங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் if you are raising the negative potential the emission of electron completely stops அப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படினா ஆனோட்க்கு வந்து நீங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறப்ப இந்த கரண்ட் எலக்ட்ரான் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்லோவா குறையறப்ப கரண்ட் will be decreases then after some time current will be zero so the type of potential is known as the stopping potential so stopping potential is nothing but the minimum negative potential given to the anode யாருக்கு நம்ம கொடுக்கறோம் to whom நம்ம யாருக்கு கொடுக்கறோம் அப்படினா anode so minimum negative potential given to the anode for which photoelectric current becomes zero photoelectric current zero ஆகிறதுக்கு அப்புறம் நீங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறீங்க டு whom யாருக்கு கொடுக்கறோம் ஆனோடுக்கு அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படினு நம்ம சொல்றோம் இட் இஸ் டினோட்டட் பை V0 ஆர் V0 அப்படினு நம்ம சொல்றோம் இப்போ அகைன் நான் என்ன சார் பண்றேன் அப்படினா we are taking another electromagnetic radiation with the intensity of I2 so intensity I1 to I2 அப்படினா என்ன சார் அர்த்தம் அப்படினா brightness I1 ல இருந்து I2 க்கு அதிகமாகுது இன்கிரீசஸ் பண்றோம் அப்படினு அர்த்தம் at same time again மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து so இது வந்து கேத்தோட இது வந்து ஆனோட this is the battery this is the galvanometer which is used to identify the current in a circuit so again we are taking the electromagnetic radiation with the intensity of I2 இப்போ என்ன சார் ஆகும் அப்படினா when the I2 radiation I2 intensity of radiation incident on the cathode the emission of electron is possible the emission of electron it will moving towards the anode again the anode வந்து we are giving the positive potential keeping negative potential constant positive potential of the anode will be increases இப்போ anode க்கு என்ன potential கொடுக்கறீங்கன்னா positive potential கொடுக்கறீங்க again உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினா anode இந்த எலக்ட்ரான அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே போகும் சோ இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் அதிகமாகுது அப்படினா the movement of the electron or kinetic energy of the electron will be increases so that current will be increases
அப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃப்ரம் தட் நம்ம என்ன சார் கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் வந்து எனக்கு ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் ஃபார் த இன்டென்சிட்டி ஐ டூ. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் சேச்சுரேஷன் கரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆனோடு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்க, எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுற ஸ்பீட் அதிகமாகிட்டே போகுது. அண்ட் ஆஃப்டர் சம் டைம் இந்த கேத்தோடுலேருந்து எலக்ட்ரான் ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டு இந்த எலக்ட்ரான் ஆர் அட்ராக்ட் பை த ஆனோட், திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. இந்த மேக்ஸிமம் கரண்ட் இஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஹியர் த சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் டினோட் அஸ் ஸ்மால் ஐ டூ. ஸோ கேபிட்டல் ஐ ஒன் இன்டென்சிட்டி அப்படின்னா ஸ்மால் ஐ ஒன் கரண்ட், கேபிட்டல் ஐ டூ இன்டென்சிட்டினா ஸ்மால் ஐ டூ கரண்ட். இந்த ஐ ஒன் ஐ டூ அப்படின்றது இட் இஸ் டினோட் நாட் ஏ கரண்ட், இட் இஸ் ஏ சேச்சுரேஷன் கரண்ட். இது வந்து சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எகைன் வி ஆர் கிவிங் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் ஆனோட. நீங்கள் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலேருந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் மாற்றுறீங்க, எகைன் எலக்ட்ரான் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். வை பிகாஸ் இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ், தட் மீன்ஸ் வி கேன் ஐடென்டிஃபை த மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இட் ஹேவ் இந்த கண்ட்ரோலபுள் கைனடிக் எனர்ஜி. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி கண்ட்ரோலபுளாக இருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ரைசிங் த ஆனோட் பொட்டன்ஷியல், இஃப் யூ ஆர் ரைசிங் த ஆனோட் பொட்டன்ஷியல் த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ஸ் then for particular potential. So that potential is known as the stopping potential அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா எந்த இடத்துல எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஜீரோ ஆகுதோ அந்த இடத்துக்கு அந்த பொட்டன்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, again we are taking the another electromagnetic radiation with the intensity of I3. இன்னொரு electromagnetic radiation எடுக்கலாம் with the intensity of I3. That means இந்த ரெண்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட பிரைட்னஸ் விட இதோட இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன் சேம் டைம் இந்த ஆனோடோட பொட்டன்ஷியலாக நெகட்டிவ் வந்து நீங்கள் என்ன மாற்றுறீங்க அப்படின்னா பாசிட்டிவாக மாற்றுறீங்க. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏ கேத்தோட் த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் பாசிபிள், த எலக்ட்ரான் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆனோட். ஸோ நவ் த ஆனோட் ஹேவிங் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், கீப்பிங் த கேத்தோட் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைஸ் த ஆனோட் பொட்டன்ஷியல் the attractive force of the anode will be increases. Anode potential la neenga raise pandreenga appo and electron attract pandra speed vandu adhigamaagum. So speed adhigamaagrappa the kinetic energy of the electron will be increases. So electron oda kinetic energy adhigamaaga current will be increases. So we can draw the graph on intensity I3. So this is current will be increases, so this is the saturation current. So this is the intensity for it. this is the graph of intensity I3. So I3. So this is the saturation current for third intensity, this is the saturation current for second intensity, this is the saturation current for first intensity. Now anode potential we turn to change into negative potential. Again the motion of the electron can be stops. The electron வந்து இங்கே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ ஃப்ரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி கண்ட்ரோல் போல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ ஆனோடோட நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ரைஸ் பண்ண எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அந்த ஆஃப்டர் சம் டைம் த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ஸ். அட் வாட் பொட்டன்ஷியல் த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ஸ் த பொட்டன்ஷியல் செட் டு பி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். எந்த ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்குறப்ப எமிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த கேத்தோட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுதோ அந்த பொட்டன்ஷியல் பேர் தான் நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So in the first process மட்டும்தான் you can repeat this process. நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல I1 intensity ல ஒரு electromagnetic radiation எடுத்தீங்க, கேத்தோட் மேல கொடுத்தீங்க. ஸோ எனக்கு எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்துச்சு, இட் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆனோட், ஆனோட நோக்கி எனக்கு மூவ் ஆனிச்சு. இந்த ஆனோட் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நீங்க ரைஸ் பண்றீங்க, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரைஸ் பண்றப்ப எலக்ட்ரானோட அட்ராக்ட் பண்ற ஸ்பீட் அதிகமாகிட்டே போகுது, கரண்ட் அதிகமாகிட்டே போய் ஒரு பர்டிகுலர் டைம்ல இட் வில் ரீச் த மேக்ஸிமம் கரண்ட், தட் இஸ் நோன் அஸ் த சேச்சுரேஷன் கரண்ட். இப்போ நீங்கள் ஆனோடுக்கு நெகட்டிவ் கொடுக்குறீங்க, வேகமாக ஒரு எலக்ட்ரான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். வை பிகாஸ் ஆனோட் வந்து பிஃபோர் தட் ஆனோட் பிகம் த பாசிட்டிவ். நோ இஃப் யூ கிவிங் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டு த ஆனோட், ஆனோட் வில் பிகம் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். எலக்ட்ரான் பிகம் ஏ நெகட்டிவ் சார்ஜ். அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிறப்ப எலக்ட்ரான் வந்து கொலைட் ஆகல, ஸ்டாப் ஆகி தான் நிற்கிது. ஃப்ரம் தட் வாட் பீங் கன்க்ளூட் மீன்ஸ் த மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இட் வில் ஹேவிங் த கண்ட்ரோலபுள் கைனடிக் எனர்ஜி. அதோட மோஷன் வந்து டிஃபைனாக தான் இருக்கு, இட் வில் ஹேவிங் த கண்ட்ரோலபுள் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறப்ப இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து எமிஷன் ஆஃப் எலக்ட்ரானே இருக்காது. அட் வாட் பொட்டன்ஷியல் எமிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. ஸோ தட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகம் ஜீரோ. எந்த பொட்டன்ஷியலில் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஜீரோ ஆகுதோ அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி. நவ் இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணுறீங்க, ஆனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், எலக்ட்ரானோட அட்ராக்ட் பண்ணுற ஸ்பீட் அதிகமாகும், கரண்ட் வில் பி சேச்சுரேட்டட். இப்போ ஆனோடுக்கு நெக்
negative kudukringa, we can conclude that the electron it will having the kinetic controllable kinetic energy. Again stopping potential same. Again in intensity I2 la irundha I3 change pandringa, same process will be repeated. From this graph what we conclude, all the gathering information, the information nam enna gather pandrom appadina, when intensity increases current increases, we already so you know, so when intensity is increases number of electron emitted per second increases, so that current will be increases, and this one is correct in the formula vandu correct ah namu prove panitam. Why? Because when intensity increases saturation current also increases, I1 I2 I3, but when intensity increases number of electron emitted per second increases, current increases, but the stopping potential remains constant. Idha namu nalla naavam vechikkom. When intensity increase aagrappa number of electrons emitted per second rise aagum, current vandu enak increase aagum, ana stopping potential remains same. Neenga I1 ngra intensity ki saturation current inga irukku, for I2 intensity saturation current is here, for I3 intensity saturation current is here, but all the three intensities the stopping potential remains one. Ore oru arthamna stopping potential irukku. Appa when intensity increases number of electrons emitted per second increases, current increases, stopping potential rise aagum. Idha nam enna therinjikrom appadina, intensity rise aagrappa stop number of electrons emitted per second rise aagume thavara, when number of electrons emitted per second increases, but it will having the same kinetic energy. நீங்க வந்து எனக்கு என்ன சார் அப்படினா, सपोज நான் இன்டென்சிட்டி வந்து எவ்வளவு சார் கொடுக்கறேன் அப்படினா 10 அப்படினா கொடுக்கறேன். இன்டென்சிட்டி 10 கொடுக்கறப்ப எனக்கு 10 எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. நான் இன்டென்சிட்டி வந்து 10 ல இருந்து 100 ஆ மாத்தறப்ப வி ஐடில இருந்து 100 எலக்ட்ரான்ஸ் சார். நீங்க இன்டென்சிட்டி 10 கொடுத்தீங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து 10 இருக்கு. இன்டென்சிட்டி வந்து நீங்க 10 to 100 ஆ சேஞ்ச் பண்றப்ப எலக்ட்ரான் ட்ரூ சேஞ்சஸ் फ्रॉम தி 10 to 100. ஹவர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்சஸ் फ्रॉम தி 10 to 100, பட் ஆல் தி 100 எலக்ட்ரான்ஸ் ஹேவிங் தி சேம் கைனெடிக் எனர்ஜி. சோ திஸ் இஸ் தி மெயின் ரீசன். சோ we are having the same stopping potential. ஏன் நீங்க இன்டென்சிட்டி ரைஸ் ஆனாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இப்படியே இருக்கு அப்படினா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஏன் ரைஸ் ஆகல? வை? பிகாஸ் ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகலனா, when intensity increases number of electron emitted per second increases, even though number of electron emitted per second increases, all it will have the same kinetic energy. So this is the main reason, even though intensity increases stopping potential is remains constant. Okay, now so the formula for maximum kinetic energy, so maximum kinetic energy K maximum is equal to of me square, which is equal to stopping potential EV naught. Why? Because of நீங்க ஆனோடுக்கு வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கறீங்க அப்படினா EV naught அப்படிங்கற பொட்டன்ஷியல் கொடுக்கறீங்க. இந்த EV naught அப்படிங்கற பொட்டன்ஷியல் கொடுக்கறப்ப இந்த எலக்ட்ரான் வேகமா உடைய எலக்ட்ரான் சடனலி ஸ்டாப்ஸ். தட் மீன்ஸ் how much potential we are giving the anode, which is exactly equal to the kinetic energy of the electron. So this is why we can write this equation. Yeah, நம்ம இந்த equation எழுதிருக்கோம் அப்படினா anode க்கு நம்ம எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கறோமோ அந்த பொட்டன்ஷியல்னால இங்க வர எலக்ட்ரான் வந்து சடனா ஸ்டாப் ஆயிடுது. So how much potential we are giving to the anode, which is exactly equal to the kinetic energy of the electron. So this is the reason we can write this equation like this. Okay, then of mv square, then of mv square is equal to ev naught. If you want to find the velocity of the electron, v square is equal to ev naught into 2 by m. If we remove the square, so we can take as root, so 2 EV naught by m. So you already know, so number, so number is the constant, the value of charge, the value of charge is 1.6 into 10 power of minus 19 coulomb. Here m denotes the mass of the electron, so mass of the electron is nothing but 9.1 into 10 power of minus 31 kilogram. So from the all these values, number is the constant, the value of charge is constant, mass of the electron is constant, the stopping potential is how much potential you are giving. So how much potential we are giving, that only change in the value matter only change out, means all value matter can have come to constant out. So you can solve this equation, the velocity which is equal to 5.93 into 10 power of 5 into root of v naught. So this is the equation for finding the velocity of the electron. You know velocity venum appadina 5.93 into 10 power of 5 into root of nam evlo potential nam kudukuram anode, whether it is a positive potential or negative potential. Okay, now we are going to find what is the relation between the frequency of the instant radiation and the stopping potential. ஒரு இன்சிடென்ட் ஆஃப் தி லைட் ஓட frequency-க்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நாம பார்க்க போறோம். சோ ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ அபௌட் திஸ் டயகிராம். சோ சி இஸ் தி கேத்தோட், ரே இஸ் தி அனோட்,
So negative potential cathode connect பண்ணிக்கிறோம். So galvanometer which is used to identify whether the circuit having the current or not. So circuit la current இருக்கா இல்லையா அப்படினு கண்டுபிடிக்கிறதுக்கு we can use galvanometer. So right நம்ம இப்ப என்ன சார் பார்த்தோம் அப்படினா last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா we got the Lagrange formula when intensity is directly proportional to number of electrons emitted per second which is directly proportional to current. So capital A denotes intensity. So intensity is nothing but brightness. So right, number of electrons or number of photons emitted per second, this is the current. So whereas if you are raising the intensity of the incident light, number of electrons or number of photons emitted per second increases, so that photon current increases, but the stopping potential remains constant. That means intensity increase பண்றப்ப number of electrons emitted per second rise ஆகுது, current rise ஆகுது, stopping potential rise ஆகுது. Why? Because சார் இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஈவன் தோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்க்ரீசஸ், ஆல் இட் ஹேவிங் த சேம் கைனெடிக் எனர்ஜி, அதோட கைனெடிக் எனர்ஜி எல்லாமே எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சேம் ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வைட் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இன்டென்சிட்டி ரைஸ் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் ரைஸ் ஆனாலும் கைனெடிக் அதோட கைனெடிக் எனர்ஜி ரைஸ் ஆகாது. Suppose my intensity வந்து 10 கொடுக்கிறேன், so number of electrons emitted per second எனக்கு 10. So intensity வந்து 10 ல இருந்து நான் என்ன வாசம் மாத்துறேன் அப்படினா 50 ஆ சேஞ்ச் பண்றேன். So இங்க 50 ஆ சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப total number of electrons வந்து in current வந்து 10 to 50 ஆங்க இன்கிரீஸ் பண்ணாலும் all it having the same kinetic energy. So that's why the stopping potential remains constant. So right. இப்ப what is the relation between the frequency of the incident radiation and the stopping potential? So we are taking the three frequencies. So we have three frequencies. So nu 1, so nu 2, so nu 3. First, you are taking any one of the electromagnetic radiation. It is having the frequency of nu 1. If the electromagnetic radiation at the ground, even UV rays, X-rays, infrared rays, or even the visible light. So even visible light also. So it is having the frequency nu 1. So nu 1 frequency, when it is illuminated by the cathode with a sufficient energy, the sufficient energy, what is meant by sufficient energy? Suppose if you are giving the energy is always greater than the need attractive force given by the nucleus. If you want to remove the electron from the metal, or metal you can remove electron from the metal. If you want to remove the electron from the metal, it is the nucleus, it is the electron. So in the orbital, you can remove electron from the metal, instant of the light or frequency or energy which is greater than the attractive force given by the nucleus. அதுதான் அதோட மீனிங் தான் நம்ம சஃபிஷியன்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, இட் ஹேவிங் த சஃபிஷியன்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் சஃபிஷியன்ட் எனர்ஜி மீன்ஸ் வாட் இட் வில் ரியலி இண்டிகேட். சஃபிஷியன்ட் எனர்ஜினா அது என்ன தெரியல இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இட் ஹேவிங் த எனர்ஜி விச் இஸ் கிரேட்டர் தென் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிவன் பை த நியூக்ளியஸ். சஃபிஷியன்ட் எனர்ஜினா என்னன்னா, இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் மேல கொடுக்குற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குது. அது அதோட மீனிங் வந்து அதான், அப்பதான் இந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு வெளியே வரும். ஓகே, if you are taking the any one of the electromagnetic radiation, it will having the frequency of nu 1. When it is illuminated by the cathode with a sufficient energy, then after some time the cathode will lose the sum of the electrons. So when the cathode will enna sa kadikam appadina, we are getting the electrons, or immediately the electrons moving towards the anode. Why? Because the cathode is having the negative charge, it is electron negative charge, it is on the anode. So the anode is attracted by the electron. Because electron negative charge, anode positive charge, or electron வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இமீடியட்டா இட் வில் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆனோட். சோ இட் வில் ரீச் த ஆனோட், தேர் இஸ் எ டிஃப்ளெக்ஷன் இன் த கால்வனோமீட்டர். பிகாஸ் தட் மீன்ஸ் வி ஆர் ஹேவிங் த கரண்ட் இன் ஏ சர்க்யூட். அப்ப உங்களுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா, சர்க்யூட்ல வந்து கரண்ட் இருக்கும். அப்ப நீ ஒன் ஃப்ரீக்வன்சில கேத்தோட் மேல லைட் இன்ஸ்டன்ட் ஆகுது, இன்ஸ்டன்ட் ஆனோட எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. இந்த எலக்ட்ரான் வந்து எதை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னா, இட் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆனோட். ஆனோட போய் சேர்ந்த உடனே தட் இஸ் த டிஃப்ளெக்ஷன் இன் த கால்வனோமீட்டர், எனக்கு சர்க்யூட் வந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நாம என்ன சார் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி தான், சப்போஸ் எனி கண்டிஷன்ஸ் இஃப் யூ ஆர் ரைசிங் த ஆனோட் பொட்டன்சியல் இட் செல்ஃப், கீப்பிங் கேத்தோட் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட். கேத்தோட் பொட்டன்சியல கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஆனோடோட பொட்டன்சியல நீங்க ரைஸ் பண்றீங்க. இஃப் யூ ஆர் ரைசிங் த ஆனோட் பொட்டன்சியல், த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த ஆனோட் வில் பி இன்க்ரீசஸ். இங்க இருக்கிற எலக்ட்ரான்
the anode potential rise aga the electron oda kinetic energy rise aagum. If you are raising the anode potential, the kinetic energy of the electron will be increases. So the electron movement of electron increase ana current rise aagum. Then after some time, if you are raising the anode potential gradually, so it will reach the or saturated value. At the partition by saturated value or saturated value na enna na நானோட பொட்டன்ஷியல் ரைஸ் ஆக இந்த எலக்ட்ரானோட அட்டாக் பண்ற ஸ்பீடு அதிகமாயிட்டு வந்து ஆஃப்டர் சம் டைம் இந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் த கேத்தோட் எலக்ட்ரான் வந்து இந்த கேத்தோட்ல இருந்து ஜம்ப் ஆன அடுத்த செகண்டே இட் இஸ் அட்டாக்ட் பை த ஆனோட. சோ அடுத்த செகண்டே எலக்ட்ரான் வந்து நிக்கும். சோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. சோ எனக்கு கரண்ட் வந்து சடனா ரைஸ் ஆயிட்டே போகும். ஏனா மூவ்மென்ட் ஆஃப் எலக்ட்ரான் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன்கிரீஸ் ஆகுது. சோ கரண்ட் ஆல்சோ இன்கிரீசஸ். சோ கரண்ட் எனக்கு இன்கிரீஸ் ஆக இட் வில் அட்டைன் த சச்சுரேஷன் கண்டிஷன். சோ தட் கரண்ட் இஸ் நோன் அஸ் த சச்சுரேஷன் கரண்ட். இப்போ நம்ம என்ன சால்வ் பண்றோம் அப்படினா இந்த அயனோட பாசிட்டிவ் பொட்டன்ஷியல வி ஆர் சேஞ்சிங் இன்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, கேத்தோடோட பொட்டன்ஷியல கான்ஸ்டன்ட்டா வெச்சிட்டு யூ ஆர் ரைசிங் த அயனோட பொட்டன்ஷியல். அயனோட பொட்டன்ஷியல ரைஸ் பண்ணீங்க. So if you are raising the anode potential, the attractive force of the anode will be increases. Electron attract பண்ற ஸ்பீடு அதிகமாயிட்டே போகும். Then after some time when the cathode emitted in the electron வந்து cathode வந்து emit ஆன அடுத்த செகண்ட் இட் இஸ் attracted by the anode. So that is the maximum condition, saturation condition. So that current is known as the saturation current. Then after obtaining the saturation current, you are changing the anode potential positive into negative. நீங்க பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் என்னவா மாத்துறீங்கன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியலா மாத்துறீங்க. So the electrons are suddenly stops. Why? Because anode will become negative, electron become negative, it's the same charge. So when the electron vegama pod electron appadi stop aayidum. Why? Because enak enna na anode undu adu varaikku positive ah irundhuchu, now it will changes into negative potential. So from that Marvin learn means in the electron undu poi anode mela collide aagum. That means electron having the controllable kinetic energy, adoda kinetic energy undu uncontrollable kadaiyadu. Suppose if it will having the uncontrollable kinetic energy, the electron it will collide with the anode, anode oda poi collide aagum, ana poi collide aagala. So what we from that what we learn means நீங்க ஆனோடோட பொட்டன்ஷியல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாத்தணும்னே இந்த எலக்ட்ரான் போய் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிக்குது அப்படின்னா இட் வில் ஹேவிங் த கண்ட்ரோல்புல் கைனெடிக் எனர்ஜி. அதோட கைனெடிக் எனர்ஜி கண்ட்ரோல்புல்லா இருக்குதே தவிர அன்கண்ட்ரோல்புல்லா கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். ஏன் இஃப் யூ ஆர் ரைசிங் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட், அப்ப ஆனோடோட நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆக இந்த எலக்ட்ரானோட மோஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். தென் கரண்ட் பிகம் ஜீரோ. சோ அப்ப அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். நான் என்ன சார் பண்றேன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்றேன். நியூ ஒன் டு நியூ டூ, நியூ ஒன்ல இருந்து நியூ டூவா நான் சேஞ்ச் பண்றேன். சோ நியூ ஒன்ல இருந்து நியூ டூவா சேஞ்ச் பண்றேன். எகைன் ஆனோட் என்ன பொட்டன்ஷியல்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். எகைன் அண்ட் எகைன் யூ ஆர் டூயிங் த ப்ராசஸ். நீங்க இந்த ப்ராசஸ் வந்து கேன் ரிப்பீட், இந்த ப்ராசஸ் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். என்ன சார் பண்ணணும், ஒரு லைட் எடுத்துறீங்க, அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி நியூ ஒன் இன்சிடென்ட் பண்றீங்க, ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமா இருக்கும், ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமா இருக்கணும். அப்போ வந்து எனக்கு எலக்ட்ரான் வந்து எலிமினேட் ஆகும். எலக்ட்ரான் இலுமினேட் ஆன உடனே எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் இட் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆனோட், ஆனோட போய்க்குவோம். கவர்மெண்ட்ல எனக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். வி கேன் ஐடென்டிஃபை த கரண்ட், த சர்க்யூட் ஹேவிங் த கரண்ட். இப்போ கேத்தோடோட பொட்டன்ஷியல கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஆனோடோட பொட்டன்ஷியல நீங்க என்ன சார் பண்றீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றீங்க. ஸோ ஆனோடோட பொட்டன்ஷியல் ரைஸ் பண்ண இந்த ஆனோட் ஆனோடு அந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ற ஸ்பீடு அதிகமாயிட்டே போகும். ஒரு லெவல்ல ஒரு டைம்ல கேத்தோல இருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆன அடுத்த செகண்டே இட் இஸ் அட்ராக்டட் பை த ஆனோட். சோ அந்த மேக்ஸிமம் கரண்ட் பேரு சச்சுரேஷன் கரண்ட். ஆஃப்டர் அட்டைனிங் த சச்சுரேஷன் கரண்ட், இந்த ஆனோடோட பொட்டன்ஷியல பாசிட்டிவ்ல இருந்து என்னவா மாத்துறீங்கன்னா நெகட்டிவா மாத்துறீங்க. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாத்தினோடனே இந்த எலக்ட்ரான் போய் கொலைட் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஆனோடும் நெகட்டிவ், எலக்ட்ரானும் நெகட்டிவ். சோ இட் வில் ஹேவ் இந்த கண்ட்ரோல் கைனெடிக் எனர்ஜி. ஃபர்தர் இஃப் யூ ரைசிங் த ஆனோட் பொட்டன்ஷியல், நீங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல். Then after changing the anode potential, if you are raising the negative potential of the anode, if you are raising, the motion of the electron completely stops for a particular potential. So you already know that potential is known as the stopping potential. Okay, again you are changing the frequency new to. மறுபடியும் நியூட்டு கொடுக்குறீங்க, மறுபடியும் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்க, சச்சுரேஷன் கரண்ட், மறுபடியும் ஆனோடுக்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்க. இந்த ப்ராசஸ் யூ கேன் ரிப்பீட். ஸோ அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார் நியூ ஒன், நியூ டூ, நியூ த்ரீ. ஓகே, வி கேன் டர்ன் த கிராஃப் ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ்? ஸோ திஸ் இஸ் த கேத்தோட், ஸோ திஸ் இஸ் த ஆனோட். ஸோ ஃபார் த நியூ ஒன் ஃப்ரீக்வன்சி, the electrons are emitted from the cathode or attracted by the anode, so it will attain the saturation current. So if you are raising the anode potential, the current will be increases slowly. Then after some time it will attain constant value, that this part.
So this part is known as the saturation current. So when the electromagnetic radiation of frequency neon incident by the cathode is seen, it is eliminated by the frequency of neon, and after some time the cathode it will lose the sum of the electrons. In the cathode will deliver electron, it will attract by the anode. Why? Because of electromagnetic charge, anode on the positive charge. The electron on the anode on the equator. So keeping cathode potential a constant of utility, if you are raising the anode potential, the attractive force of the anode will be increases. Anode or attractive force on the increase at above. So anode or attractive force adhimaga, the kinetic energy of the electron will be increases. So when kinetic energy increases, current also increases. Then after some time, the electron emitted from the cathode, and at the time the anode will be attracted. In the cathode, the electron jump on at the second day, it will be attracted by the anode. So this is the maximum value. The current is known as the saturation current for the frequency neon. So if we are changing the potential positive into negative, anode or potential positive into negative, the electron suddenly stops. Why? Because anode become the negative, electron become the negative. That means what we learn. Electron having the controllable kinetic energy. Then if you are raising the anode potential, then after some time the motion of the electron completely stops. So that potential is known as the stopping potential. So we can denote it as V01 minus V01. This is the first stopping potential for the frequency of neon. Again, now the frequency neon is changed into neutron. Frequency new one in the main of Pondrontina, new to change Pondro, anode or potential of positive material. Then again, this process so new to frequency of 18 center by cathode on the it will lose some of the electrons are attracted by the anode. So upon the again, as a Pondina, electron on the anode make faster move up. So faster move up, current rise up. Depending anode or potential rise Pondro, cathode or potential constant of chicken. Either constant of chicken, anode or potential rise Pondro. The attractive force of the anode will be increases. If electron or kinetic energy rise up, again in the NSR alpha, current rise IT pogon, then rise IT poet in a particular value, it will obtain the constant value. So that is known as the saturation current. If an NSR contrabina, anode or positive potential, we can change into negative potential. Positive and negative mapon, electron in the sudden stop wagon, electron having the controllable kinetic energy. If you are raising the negative potential in a NSR alpha, if you are raising the negative potential, so after some potential, the motion of the electron completely stops. At what potential the motion of the electron completely stops is said to be stopping potential. So this is for the frequency nu2. So stopping potential is V02. Again, we can change the frequency nu2 to nu3. So frequency nu2 will be nu3 and anode potential positive. Again, we can repeat the process. So nu3 in the frequency like cathode metal light instant. So it can lose some of the electrons are attracted by the anode. So current anode or positive potential rise panel, cathode or voltage potential constant of chicken. So anode or potential in rise panel, attractive force are immobile, motion of the electron will be increases. Okay. Motion of the electron rise agrapa, current rise IT pogo. So then after some time it will attain the constant value. So that is known as the saturation current. Again, anode or potential of positive negative change. If you are raising the negative potential of the anode, the motion of the electron completely stops for the particular potential, so that is known as the stopping potential. So this is known as this potential is third stopping potential minus V03 for nu3. So from that, repeat on the process. Frequency light instant electrons anode move. Cathode or potential constant வச்சிருக்கீங்க anode or potential raise பண்றீங்க anode or potential raise பண்றப்ப electron attract பண்ற speed அதிகமாகும். So that's why the motion of the kinetic energy of the electron will be increases, current will be increases, then after some time it will attain the constant value, that is known as the saturation current. இப்ப நீங்க anode or potential negative change பண்றீங்க, electron stop ஆயிடும். And the stop on its sudden stop of doing the nothing indicate panel being it will having the defined or controllable kinetic energy. Then again in the potential rise panel, then after some time motion of the electron completely stops. At what potential motion of the electron completely stops is known as the stopping potential. So it will not go. This is the process. Either only again we can repeat for the nu2 frequency, nu3 frequency, we can obtain the stopping potential for nu2, V02, for nu3, V03. So
whether if you are raising the frequency, the current is a constant. So number formula so the intensity is directly proportional to number of electron is proportional to current is independent of starting potential. So intensity rise on current rise increase whether intensity increases, number of electrons or photons emitted per second increases, current increases. But when we are raising the frequency, current cannot be changed, current remains constant. அப்ப என்ன சார் அர்த்தம்னா frequency rise ஆகுறப்ப current என்ன ஆகும்னா rise ஆகும். ஆனா என்ன rise ஆகும்னா stopping potential rise ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Intensity increase ஆகுறப்ப current increase ஆகும். Stopping potential increase ஆகும். So when intensity increases, current increases, but stopping potential remains same at that time. At the same time, when frequency increases, stopping potential increases, but current remains same. So when you are raising the frequency, so எனக்கு என்ன சார் ரைஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் ரைஸ் ஆகுது பட் என்ன சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் நியூ ஒன் ஃப்ரீக்வன்சி மைனஸ் வி நாட் ஒன், ஃபார் நியூ டூ வி நாட் டூ, ஃபார் நியூ த்ரீ வி நாட் த்ரீ. இந்த இடத்துல எல்லாமே வி ஆர் ஹேவிங் தி நெகட்டிவ் சைன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் மைனஸ் டூ, திஸ் இஸ் மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர். சார் நீங்க வந்து இது வந்து ஃபார் நியூ ஒன் ஃப்ரீக்வன்சி இருக்கு, இங்க மைனஸ் டூ வோல்ட் இருக்கு, நியூ டூக்கு மைனஸ் த்ரீ இருக்கு, இது வந்து மைனஸ் ஃபோர் இருக்கு. ஃப்ரீக்வன்சி நியூ ஒன் டூ நியூ டூ நியூ த்ரீ ரைஸ் ஆகுறப்ப இது மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர்னு போகுது. மைனஸ் டூ தான் பிகர் வேல்யூ, மைனஸ் த்ரீன்றது கம்பேர் டு மைனஸ் டூ இது வந்து லெஸ். இதை கம்பேர் பண்றப்ப இது லெஸ் வேல்யூ. இது இன்க்ரீஸ் ஆகுது இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. கேன் தட் மீன்ஸ் வி ஆர் ஒமிட்டிங் த நெகட்டிவ் சைன். இந்த நெகட்டிவ் சைனை விட்டுரும். So the negative sign, what it will really indicate means, we are giving the negative potential to the anode. When your frequency increases, stopping potential also increases. The negative potential, the negative term will return, negative sign will return. Why? Because of, yeah, you negative potential will return, negative yeah, will return, in the negative, what it will really indicate means, we are giving the negative potential to the anode. Anode can have a negative term, okay, right? Then, here we have intensity increase ஆகுறப்ப number of electrons and number of photons emitted per second increase ஆகுது, current வந்து எனக்கு increase ஆகுது but stopping potential increase ஆகல. ஏன் stopping potential increase ஆகல அப்படின்னா even though number of electrons emitted per second increases, all it have in the same kinetic energy. ஏன் stopping potential increase ஆகல? So number of electrons rise ஆனாலும் it will have in the same kinetic energy. But here when frequency increases, stopping potential increases. From that, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இங்க என்ன சார் ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகுறப்ப கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சுட்டு வி கேன் டெரைவ் தி போட்டோ எலக்ட்ரிக் லாஸ். நம்ம வந்து போட்டோ எலக்ட்ரிக் லா வந்து நம்ம என்ன சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசைன் பண்ணிக்கலாம். சோ when இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு இருக்கும். இந்த டேர்ம் ரைஸ் ஆகுறப்ப இந்த டேர்ம் ரைஸ் ஆகாது, இந்த டேர்ம் ரைஸ் ஆகுறப்ப இந்த டேர்ம் ரைஸ் ஆகுது. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகல, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த செகண்ட் ஈக்வேஷன்ல இருக்கு. அதே போல ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்ப கைனெடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. அப்ப இன்டென்சிட்டியில இந்த பராமீட்டர் ரைஸ் ஆகிறப்ப இந்த பராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகாது, இந்த பராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த பராமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதுல முக்கியமா நம்ம என்ன வச்சுக்கணும்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரைஸ் ஆகுமே தவிர ஆல் இட் ஹேவ் இன் த சேம் கைனெடிக் எனர்ஜி. ஸோ தட்ஸ் வை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிமைன் சேம். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரைஸ் ஆகலாம் பட் இட் வில் ஹேவ் ஆல் இட் ஹேவ் இன் த சேம் கைனெடிக் எனர்ஜி. ஓகே சார் ரைட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த டேர்ம் ரைஸ் ஆகிறப்ப இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகாது, இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகாது. சரி இப்போ நம்ம புதுசாக ஒரு டேர்ம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சார் அப்படின்னா thresholder frequency. What is meant by thresholder frequency? Let it go. So I can see a metal X. Now on the X of the metal, it will have the large number of atoms, infinity number of atoms. If you are taking a single isolated atom, so this is the nucleus of the single atom. So it will, KSL, it will have the two electrons. So it will have a LCL. So it will have four electrons. If you want to remove the electron from this orbital, நான் இந்த எலக்ட்ரானை இந்த ஆட்டம்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். If you want to remove the electron from the nucleus, இந்த ஆட்டம்ல இருந்து நான் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படினா நான் இங்க கொடுக்கிற எனர்ஜி இந்த நியூக்ளியஸ் கொடுக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட அதிகமா இருக்கும். So we are giving the energy that is greater than the attractive energy given by the nucleus.
So we already know the formula E is equal to Hg. So H is a Planck's constant. So from that energy is directly proportional to frequency. If in that term I put something, so instead of in the electron mala na evlo energy kudukanuma in the nucleus in the electron mala kudukra energy kuda na kudukra energy adhigama irukum. So energy is proportional to frequency. This energy and frequency directly proportional. Appo na idu eppadi solla appadina in the nucleus in the electron mala kudukra frequency kuda na kudukra frequency adhigama irundha dhaan the electron varum. Neenga energy nu denote pannalam frequency nu denote pannalam rendume same meaning dhaan more or less. Energy is proportional to frequency. அப்ப எப்படி சொல்லலாம்? If you want to remove the electron, நாம கொடுக்கிற எனர்ஜி இந்த எனர்ஜி விட அதிகமா இருக்கணும். So அந்த எனர்ஜி which is known as the frequency. அந்த frequency தான் that's called frequency. For example, இது வந்து ஒரு nucleus ஒரு electron இருக்கு. இந்த nucleus இந்த electron மேல எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? 5 joule of energy கொடுத்திருக்கு. 5 joule of energy. அப்ப நான் இங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும் அப்படினா 5.1 joule கொடுக்கணும். Whether we can apply 5.1 joule or 5.1 Hz because energy is proportional to frequency. 5.1 joule இருக்கலாம் 5.1 Hz இருக்கலாம். So in the 5.1 Hz தான் இங்க denote as threshold frequency. So threshold frequency is nothing but the minimum frequency below which the photoelectric emission is completely stops. எந்த ஒரு பர்టిక్యులர் frequency கீழ எனக்கு போட்டோ எமிஷனே இருக்காதோ எந்த ஒரு frequency மேல நடக்குமோ அந்த அந்த பாட்டம் லைன் அந்த லைனுக்கு பதிலா நாம என்ன சொல்றோம்னா threshold frequency அப்படி நாம சொல்றோம். So in the other, this is the instant frequency of being editing of being. So E naught is the threshold frequency. So instant frequency, threshold frequency, what is the difference between them? In the condition of the emission of electron possible. So E is the instant frequency. E naught is the threshold frequency. If suppose na epdi sa varaiyan appadina epdi sa edukuren appadina, so E is the instant frequency. நீனாட் இஸ் த தஸ்கோல் ஃபிரீக்வன்சி. அப்ப இன்ஸ்டன்ட் ஃபிரீக்வன்சி வந்து கம்மியா இருந்து தஸ்கோல் ஃபிரீக்வன்சி அதிகமா இருந்துச்சுனா எனக்கு எலக்ட்ரான்ஸ் கிடைக்குமா? எலக்ட்ரான் இந்த கண்டிஷன்ல மீட் ஆகாது. சோ இன்ஸ்டன்ட் ஃபிரீக்வன்சியும் தஸ்கோல் ஃபிரீக்வன்சியும் ஈக்குவலா இருந்தாலும் எனக்கு எலக்ட்ரான்ஸ் கிடைக்காது. இஃப் யூ வாண்ட் டு கரண்ட் இஃப் யூ வாண்ட் டு எலிமினேட் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி செகண்ட் ஆட்டம் தி இன்ஸ்டன்ட் ஃபிரீக்வன்சி மச் கிரேட்டர் தென் தி தஸ்கோல் ஃபிரீக்வன்சி. இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன சார் பாசிபிள் அப்படினா எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பாசிபிள். If you want to emit the if you want to electron from the atom, so namak evlo frequency kudukona appadina threshold frequency oda adhigama irukum. Threshold frequency oda kammiya irukka koodadhu, threshold frequency ki equal a irukka koodadhu. Romba naapu vechukonum idhu romba mukkiyam. So instant frequency is always greater than the threshold frequency of the matter.